this eye that gets you into the spotlight. Vivo V27 series. Bye now. GT Holidays, South India's number one travel brand. Behind Woods Gold Icon Awards 2023 is happening. I'm super excited performing in front of you all. Do not forget to book your ticket. இந்த வீடியோல நாம பார்க்க போறது 5 star hotel-க்குள்ளே விட முடியாத ஏழை குடும்பத்தில இருக்கிறவங்களை நாம அங்க கூட்டிட்டு போய் சில்வர் சூட்ல சாப்பிட வைக்க போறோம். அதத்தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கிறதுக்கு ஆர் யூ ரெடி? ஹர்ஷா பத்தி சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட், அவர் பண்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட டீம் ஒர்க் பண்ற விஷயங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க உண்மையிலே அப்படிதான் இருக்காங்களா இல்ல என்ன கஷ்டம் உண்மையிலே சொல்றதுலாம் உண்மையா? ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இருக்கிற டவுட் எனக்கு வந்துருக்கு, உண்மையா இருக்குமா அப்படின்னு. இந்த பிளேட் 3000 ரூபாய், இந்த பிளேட் 30 ரூபாய், வித்தியாசம் ஜாஸ்தி தான். 3 and a half years பேசிட்டு இருக்கேன் நான் அவருக்கு. முதல்ல நார்மல் வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்ப் பண்ற வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஊர்ல மொத்தமா எவ்வளவு வீடுங்க இருக்கும் சார்? எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுது. ஏன்னா நார்மலா அவர் பண்ண வீடியோஸ்க்கும் இப்ப பண்ற வீடியோஸ்க்கும் அந்த ஹைட்டே வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் பண்ற ஒரு வீடியோஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு பார்த்தா யூனிக்கா தெரியுது. அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வாய்ஸஸ் கொடுங்க, ஓகே ஆன உடனே இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட் வீடியோஸாக இருந்துச்சு. 3 minutes வீடியோ, 2 minutes வீடியோ, அந்த மாதிரி வீடியோஸ் அது பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் வந்தோடனே நல்ல பூமான உடனே தான் அவர் எல்லா லாங்குவேஜும் இது பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு தான் தெரியல, எத்தனை வருஷம் ஆனாலும் நாம நினைச்சதை அதே இடத்துல சாதிச்சே தீர்வோம். மெயினூட்ஸ் நேர்களுக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம வந்து நிறைய வெப்சீரிஸ் இல்லை வேற்றுமொழி படங்கள், வேற்று மொழிகள் தயாராகிற நம்மளுக்கு பிடிச்ச ஷோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்போம். அந்த பர்சன் வந்து நம்ம கூட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் ஹஸ் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த வாய்ஸை தூக்கி நமக்கு வந்து அவங்க கனெக்டே ஆக மாட்டாங்க. வேற மொழியில இருந்தாலும் நம்ம மொழியில அந்த வாய்ஸோட விஷயங்கள்ல கேட்கும் போது வந்து அவங்க இன்னும் நமக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட்டா இருப்பாங்க. இந்த ஹர்ஷா அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும், யூடியூபர் ஹர்ஷா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட வாய்ஸ் கொடுக்குற கார்த்திக் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி ஹர்ஷா, அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கடந்த 20 வருடங்களா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் அவர் இருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? 20 வருடமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. இப்போ சமீபமா வந்துட்டு ஹர்ஷாவோட வாய்ஸ் ரொம்ப ஃபேமிலியர், அவர் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய லாங்குவேஜ்ல வந்து அவருடைய வாய்ஸை மொழிபெயர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவர் உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஃபேமிலியர். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஹர்ஷாவை டக்குன்னு நமக்கு தோணாது. ஹர்ஷாவோட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க அவருடைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏதாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ண அந்த கண்டென்ட்ல இருந்து வாய்ஸ் கொடுக்க முடியுமா இப்போ எங்களுக்காக? ஒரு கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒருத்தங்களை வந்து 5 star ஹோட்டலில் விட மாட்டாங்க, அவங்க அட்டையர்னால விட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாப் 5 star ஹோட்டல்ஸ்னு செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஹோட்டலுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டு போகிற. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 star ஹோட்டலுக்குள்ளேயே விட முடியாத இந்த மாதிரி ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களை நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் சில்வர் சூட்டில் சாப்பிட வைக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கறதுக்கு ஆர் யூ ரெடி? அது ரொம்ப இதுவாக இருந்தது, டச்சிங்காக இருந்தது. அவர் அதுக்கு முன்னாடியே அவர் ட்ரை கூட பண்ணுவார், அவர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி இது பண்ணுவார். பட் அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க, அவரோட அட்டையர்னால அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் ரொம்ப டாப் மோஸ்ட் 5 star ஹோட்டல் எதுன்னு சூஸ் பண்ணி 5 இருக்கும் அதில் ஒன்று சூஸ் பண்ணி அந்த மாதிரி போக முடியாதவங்களாக இருந்தோம்னா அது ரெண்டு வந்து அது ஒரு 4 ஸ்டேட்டில் அவர் பண்ணார். ஐ திங்க் தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி 4 ஸ்டேட்டில் பண்ணார். அந்த வீடியோ ரொம்ப ஃபேமிலியரும் ஆச்சு எல்லாத்துக்கும், போய் சேர்ந்து சேர்ந்துச்சு. பட் உங்கள் வாய்ஸ் வந்து இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தான் அந்த வீடியோவில் வாய்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக எந்த மெனக்கடலும் இல்லையா ஹர்ஷாவோட வாய்ஸ்க்காக? இல்லை அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ எல்லாத்துக்குமே வாய்ஸஸ் தான் வச்சுட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் ஏதோ கொடுத்தோம், தென் வந்து எந்த ஓகே ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழில் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க, அண்ட் அதோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக அதிகமாக அதர் லாங்குவேஜஸும் டப் பண்ண ஆரம்பித்தார். ஓகே. ஸோ அது வாய்ஸஸ் வச்சு ஓகே பண்ணது தான். ஸோ அவர் வேறு எதுவும் பெருசாக கேட்கல அவங்க டீம்லேருந்து. அது இது வரைக்கும் நானும் அவரை இன்ட்ராக்ட் பண்ணல, அவர் பேசினதே கிடையாது. ஸோ அவங்க டீமில் சொன்ன விஷயம் என்னென்னா நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணும்போது கோஸ்ட் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தார் அவர். ஒரு நைட் வந்து ஃபாரஸ்டில் போய் தங்குறது, அண்ட் வந்து ஒரு ஆளே இல்லாத பங்களால நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணார். ஸோ அதுலலாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம், அதில் என்ன இருக்கோ அது பண்ணால் போதும். ஓகே. ஸோ அதர் தன் தட் உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, இது டக்குன்னு வாய்ஸ் மாற்றி பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு ஏதாவது ஒரு எபிசோட் இருக்கா ஹர்ஷாவோட சீரீஸ்? ஹர்ஷாவோட எல்லாமே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுக்கணும், லைவும் கட்டிங்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா எடிட்டிங்ல அவங்க வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழுக்கு பண்ணும்போது ரொம்ப வாய்ஸ் ஓவர் ஃபாஸ்ட்டாக பேச முடியாது, வாய்ஸ் ஓவருங்கிறது ரொம்ப ஸ்லோவாக பேசினா தான் அது
கொஞ்சம் கண்டென்ட் புரியும். ஸோ அது லைவும் வாய்ஸ் ஓவரும் பேசும்போது எல்லா எபிசோடுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ் இங்கே பண்ணி காமிக்க முடியுமா உங்களால்? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிகைன் ஒன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான கஷ்டங்களையும் அவங்களோட விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க போகிறீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்சேஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிஃபோர் கோயிங் டு அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், உங்களுடைய பற்றி பேசுகிறோம், ஹர்ஷா பற்றி சில விஷயங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், அவர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கார், நம்ம ஸ்டேட் கூட கிடையாது, வேற ஒரு ஸ்டேட். அவர் பண்ற விஷயங்கள்லாம் பிரமிப்பா இருக்கும். முதல்ல என்னன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் வரும். நீங்க ஆனா தொடர்ந்து எல்லா எபிசோட்ஸும் அவருக்கு நீங்க டப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேபி நீங்க மீட் பண்ணல, பட் தெரிஞ்சிருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் பண்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இருந்தது, பட் ஆனா மத்த வீடியோஸ் பார்க்கும்போது அவரோட டீம் ஒர்க் பண்ற விஷயங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வீடியோல காட்டுறதுதான் எங்களுக்கும் வரும். ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது அது உண்மைதான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் அவரோட டீம் அனுப்புவார், அவங்க உண்மையிலே அப்படிதான் இருக்காங்களா இல்லை என்ன கஷ்டம் உண்மையிலே சொல்றதுலாம் உண்மையா, அண்ட் அவங்க எல்லாமே ஃபுல்லாகவே அதை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஓகே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது உண்மைதான். பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இருக்கிற டவுட் எனக்கு வந்தது, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்ட்டு. பட் போக போக அந்த வீடியோஸ்ல இருக்கிற கிளாரிட்டி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது வந்து சின்ன சின்ன அந்த சயின்ஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட அவர் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இதை ட்ரை பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ட்ரூ தான். அவங்களால பெனிஃபிட் ஆனவங்களோட அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கு, அதையும் பார்த்திருக்கேன். சோ ஸ்க்ராட்ச்ல இருந்தே நீங்க அவரை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல முக்கியமான எபிசோட்ஸ் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? 3 3 1/2 இயர்ஸா பேசிட்டு இருக்கேன் அவருக்கு. சோ வந்து முதல்ல நார்மல் வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணார். முதல்ல வந்து நார்மலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் தான் நிறையா இருந்தது. ஸோ அதுலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஓகே, ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச தெலுங்கு, தமிழ், ஹிந்தி இதில் பண்ணுறாங்க, வேற என்ன லாங்குவேஜ்லாம் பண்ணிட்டு இங்கிலீஷ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஹர்ஷாவோட வாய்ஸ் வந்து நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்களா, அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, அவரை பார்த்துருக்கீங்களாங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி கண்டிப்பாக வரும், இல்லை அவர்கிட்ட பேசியிருக்கீங்களாங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். அப்படி யாரும் அப்ரோச் பண்ணிட்டு அப்படி கேட்டது இல்லை. சில பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்தது, நான் தான் பேசுங்கிறது தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே தெரியுது சர்ப்ரைஸாக இருந்தது நான் தான் பேசணுனாங்கிறது. பட் எனக்கும் அவருக்கும் காண்டாக்ட் கிடையாது, ஏன்னா எங்களுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் காண்டாக்ட் எடுத்து இந்த ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் வந்து எப்போ வருதோ அப்போ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கிட்ட டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டப் பண்ணி கொடுக்குறது. உங்களோட வாய்ஸ் அவங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களை செலக்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க அதுக்கு முன்னாடி ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான், என்னோட பிரதர் மாதிரி தான் அவரு, அவருக்கு வந்தது, அவர் வந்துட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னாரு. நானும் இன்னொரு ரெண்டு பேர் கொடுத்தோம். ஸோ எந்த ஓகே ஆச்சு. ஓகே ஆன உடனே இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட் வீடியோஸாக இருந்தது, சில எப்படி சொல்றது, ஒரு 3 minutes வீடியோ, 2 minutes வீடியோ, அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அது பண்ண 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 ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற வீடியோஸ் வந்தோடனே நல்ல பூம் ஆன உடனே தான் அவர் எல்லா லாங்குவேஜும் இது பண்ணலாம் ஆரம்பிச்சு. ஸோ அதான் ஒரு 4 months இல்லை 5 months கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தான், ஏன்னா அவர் அங்கே போய் அந்த உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அந்த டீம்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் பண்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு பர்சனா வெளியில இருந்து பாக்குறப்ப அவரோட growth பாக்குறப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பட் எல்லாராலையும் அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? ஸோ அது நல்லா இருக்கு, பட் அவரு மனசளவில் அதை இறங்கி பண்ணுறாரு. அவர் நம்ம பண்ணணும், அதனால நல்லது நடக்குதுன்னா நல்ல விஷயம் அப்படின்னு ஆசை இருக்கு. பட் அந்த அளவுக்கு நம்ம அந்த க்ரோத் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? பிரமிப்பாக தான் இருக்கு. ஏன்னா நார்மலாக அவர் பண்ண வீடியோஸ்க்கும் இப்போ பண்ணுற வீடியோஸ்க்கும் ஒரு எப்படி சொல்றது, அந்த ஹைட்டே வேற லெவலில் இருக்கு. ஒரு எல்லாரும் பண்ணுற ஒரு வீடியோஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு என்ன யூனிக்காக தெரியுது, அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே யூனிக்காக தெரியுதுன்றப்போ, அதுவும் இந்த சட்டன பீரியட்குள்ள ஒரு 3.5 இயர்ஸ்குள்ளும் போது பெரிய விஷயமா தான் தெரியுது. நீங்க என்னைக்காவது அவரை மீட் பண்ணணும் இல்ல பேசணும்னு அந்த தாட் இருந்திருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது, ஏன்னா இப்போ 25 இயர்ஸா இருக்கும். ஸோ இதில் யாருக்கு பேசினாலுமே அவங்களை போய் மீட் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாம் வந்தது கிடையாது. ஓகே, அவங்க அவங்களோட ஜாப் செய்யறாங்க, நான் என்னோட ஜாப் செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க இந்த வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல நீங்க இவருடைய க்ரோத் இப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா? எதுவுமே நம்ம அப்படி நினைச்சு பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா ஒர்க்குமே நம்ம ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அது இப்படி பூம் ஆகும், இப்படி பூம் ஆகாது அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது ஆகலன்னு ஒன்றே ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது, எல்லா ஒர்க்கும் ஒரே மாதிரி தான். அது எப்போ மாறுது, ஓகே நல்லா போச்சா ரொம்ப சந்தோஷம், போகலையா சந்தோஷம், ஓகே நெக்ஸ்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது தான். ஸோ அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. That gets you into the spotlight. Vivo V27 series. Bye now. GT Holidays.
South India's number one travel brand. Vanakkam Chennai. Ippadi irukkinga. Behind Woods Gold Icon Awards 2023 is happening on 1st April Saturday at EVP Film City, Chennai. And I'm super excited to be performing in front of you all. Approximately 25,000 audience. Oh my God. It's going to be a star-studded night. It's going to be an entertaining one. So can't wait for you all to witness the madness. See you all. And do not forget to book your tickets. See you in Chennai. April 1st it is.